சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளின் கள நிலவரம் குறித்து நாள்தோறும் நேரலையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அதுகுறித்து ஆய்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த சூழலில் சென்னை மதுரையில் களத்திலிருந்து நமது செய்தியாளர்களோடு கலந்துரையாட நெறியாளர் அபிநயா காத்திருக்கிறார். அபிநயனி உங்களிடம். நன்றி காயத்ரி. வடகிழக்கு பருவமழை இந்த மாதத்தினுடைய இறுதியில் தொடங்க இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. ஆனால் தற்போதிலிருந்தே மழையினுடைய தாக்கம் என்பது தொடங்கிவிட்டது. இந்த சூழலில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக சென்னை மாநகரத்திற்கு இருந்து வந்தாலும் அது முழுமையடையாமல் இருப்பதனால் அதனுடைய பலன் மக்களுக்கு முழுமையாக கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. மழைநீர் வடிகால் பணிகள் விரைவாக முடிக்கப்படாத காரணத்தினால் பல்வேறு இன்னல்களை பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. தலைநகரம் மட்டுமல்ல, தூங்கா நகரமாக கருதப்படக்கூடிய மதுரையிலுமே கூட இது மாதிரியான சிக்கல்களை அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான முயற்சிகளை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் அதற்கான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாம் தொடர்ந்து சென்னையில் ஒவ்வொரு மண்டலமாக பார்த்து வருகிறோம். அதே போல் மற்ற மாவட்டங்களிலும் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் முழுமை பெறாமல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் நாம் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் தலைநகரை பொறுத்த வரைக்கும் 14வது மண்டலம், அதாவது பெருங்குடி மண்டலத்தில் என்ன நிலை என்பது குறித்து பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் தமிழரசி களத்தில் இருக்கிறார். அதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடையாததால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மட்டுமல்லாமல் அங்கு முறையாக அமைக்கப்படாத சாலையின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பான பதிவுகளை செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் வெற்றி களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார். முதலில் தமிழரசியிடம் பேசலாம். தமிழரசி, இப்போ எப்போ மழை பெய்ஞ்சாலுமே கூட ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிற புறநகர் பகுதிகளை கொண்ட இந்த பெருங்குடி மண்டலத்தில் என்னென்ன பகுதிகள்லாம் வருது? முதல்ல அந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளோட நிலை என்னவாக இருக்கு? அபிநயா, நம்ம சென்னையில் பெருங்குடி மண்டலத்தின் மழைநீர் வடிகால் பணிகளுடைய நிலை என்ன, எவ்வளவு சதவிகிதம் முடிந்திருக்கிறது, இன்று மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பா இன்று பார்க்க இருக்கோம். இந்த பெருங்குடி மண்டலத்தை எடுத்துக்கொண்டால் துறைப்பாக்கம், புழுதிவாக்கம், நங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இந்த இடங்கள்ல வருது. வழக்கமாவே இந்த மண்டலம் அப்படிங்கிறது சென்னையின் புறநகர் பகுதி. இங்கு ஒவ்வொரு மழை காலங்களிலும் மழைநீர் தேங்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கு. இந்த இடத்தோட அமைப்பை இந்த அமைப்பை மழைநீர் வந்து அதிகமா வடியக்கூடிய இடமாகவும் இந்த மண்டலம் இருக்கு. அதனால ஒவ்வொரு மழையின் போதும் அதிகமாக வெள்ள பாதிப்புக்கு உட்படக்கூடிய ஒரு மண்டலமாக இந்த பெருங்குடி இருக்கு. இப்போ பெருங்குடி மண்டலத்துல நம்ம பள்ளிக்கரணையில இருக்கோம். அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் காண்பித்துக் கொண்டிருக்கார். இது வேளச்சேரி பிரதான சாலையில் தற்போது பள்ளிக்கரணையில் இந்த மழைநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இந்த வேளச்சேரி பிரதான சாலை பள்ளிக்கரணையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக வார நாட்களில் இந்த பகுதி மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். ஒரு 10 நிமிட நேரத்தில் கடக்க வேண்டிய ஒரு தொலைவை ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரை செல்ல வேண்டிய ஒரு நிலை இருப்பதாக இந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மிகுந்த சிரமத்திற்குள் ஆளாகி வருகின்றனர். இந்த சூழலில் இந்த பகுதி மக்கள் நம்மிடையே பேசுவதற்காக காத்திருக்கின்றனர். அவர்களிடம் பேசலாம். நீங்க இப்போ எந்த பகுதியில் இருக்கீங்க? இப்போ இந்த பெருங்குடியை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அதிகமா ஒவ்வொரு மலையிலையும் தண்ணி தேங்கும்? பெருங்குடி மண்டலத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுற இடம். பள்ளிக்கரணம் மழை பெய்யும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரதானமாக குடியிருப்பு பகுதிகளை வந்து நீர் தேக்கக்கூடிய அளவு இருக்குது, பாதிப்பு ஏற்படுது. இப்போ சமீப காலங்களில் வந்து அரசு புதிய அரசு வந்ததுக்கப்புறம் புதிய மழைநீர் வடிகால் கால்வாய் கட்டுறான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பள்ளிக்கரணம் இங்கே தொடங்கியிருக்காங்க. பட் ஆனால் தொடங்கின நேரம் வந்து சரியில்லாத நேரமாக தான் இருக்குது. இதனால வந்து எங்களுக்கு பெரிய டிராஃபிக் வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து ரொம்ப ஏற்படுது. இதனால் நாங்கள் அதிக அளவு பாதிக்கப்படுறோம். ஒரு 10 நிமிஷத்தில் கடந்து போகிற இடத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வந்து எங்களால் வந்து கடந்து போக முடியுது. இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால ஓரளவுக்கு டிராஃபிக் கொஞ்சம் குறைவு, லீவு நாள்ன்றதுனால. இங்கே மற்ற நாளில் வேலை நாட்களில் திங்கக்கிழமிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே நாங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான வாகன நெரிசல் வந்து ஏற்படுது. இதனால் வந்து ஸ்கூலுக்கு போக முடிய டைமு, காலேஜுக்கு போகிறவங்களாம் வந்து ரொம்ப நெருக்கடியில் மாட்டிக்கிறோம். ரோடு ரொம்ப சுருங்கிய பாதையாக இருக்கிறதுனால இந்த பாதிப்புகள் வந்து ரொம்ப சிரமமானதாக நாங்கள் உணர்றோம். இதை இந்த காவா என்பது வந்து தேவையானதுன்னா தேவையாக இருக்குது. ஆனால் நேரம் என்பது ரொம்ப தேவையில்லாத நேரத்தில் தொடங்கிட்டாங்கன்றது தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா குடியிருப்பு பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய மழைநீரை வெளியே கொண்டு வருவதற்கான திட்டத்தை இவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும். இப்போ நெடுஞ்சாலைகளில் வந்து காவா கட்டுறாங்க, ரொம்ப ராட்சச காவா கட்டுறாங்க, கரெக்டு.
பட் குடியிருப்பு பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணிகளை எப்படி வெளியே கொண்டு வர போறாங்க, அதுக்கான திட்டம் என்ன வச்சிருக்காங்கன்றத அரசு தான் வந்து இங்க தெளிவுபடுத்தணும். இந்த ஒரு மாச காலத்துக்குள்ளே நாங்கள் இதை முடிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக முடிக்கிறதுக்கான சாத்திய கூறு கிடையாது. ஏன்னா இப்பயே நம்மளுக்கு வந்து பருவமழை தொடங்கிடுச்சு, இன்னும் நவம்பர் டிசம்பரும் பீக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவசர அவசர காலமாக இந்த மாதிரியான திட்டத்தை கொண்டு வரணும், நிறைவேறாத விதத்தில் எதுக்கு இதை கொண்டு வரணுன்றதான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. இதனால் பல விபத்துகள் நடக்குது. இப்போ இங்கே தெரியும், நீட்டாக காவா தோண்டி வச்சுருக்காங்க, ஒரு குறுகிய அளவில் பேரிகேட் போட்டிருக்காங்க. இரவு நேரங்களில் சப்போஸ் இப்போ மழை நேரங்களில் எங்க என்ன இருக்குன்னு தெரியாம நிறைய விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, விபத்து நடந்துதான் இருக்கீங்க. அதாவது இந்த திட்டம் அவசியமானது அப்படின்னா கூட தற்போது இந்த வேலையை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது சரியானதா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மற்றொரு இந்த பகுதி வாசி வாகனம் ஓட்டி நம்மிடையே இருந்திருக்கிறார். நீங்க உங்க வீடு எங்க இருக்கு, நீங்க எங்க ரெகுலர் ஆபீஸ் போறீங்க, எவ்வளவு நேரம் இங்க எடுத்துக்குது? நான் பெரும்பாகத்துல இருக்கேங்க. பெரும்பாகத்துல இருந்து இப்போ நான் வேளச்சேரி போய் வேளச்சேரி ட்ரெயின்ல இருந்து போனோம். ட்ரெயின்னா டைமிங் தான், அது சந்திரகுமார் டைமிங் தான் நம்ம அந்த இது பண்ணுவோம். இப்போ நான் சென்னை போர்ட்ரஸில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து இப்போ ஒரு நான் எளிதாக ஒரு 10 நிமிஷத்தில் போகிறது, இப்போ அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கூட ஆகுது. எதனாலனா இந்த மழைநீர் வடிகாலனால ஆகுது. இது பள்ளி சிறார்கள், இல்லத்தரசிகள், அலுவலகம் போகிறவங்க எல்லாருமே பெருத்த சிரமத்தான் வர்றாங்க. ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகுது, இன்னிலேருந்து பாதி பள்ளிக்கூடம் இன்னைக்கு இதாகுது, மண்டேலேருந்து எல்லாமே ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும். எல்லாருக்கும் மிகுந்த சிரமம் தான். இது சரியான திட்டமிடலோடு பண்ணாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கு. இதெல்லாம் அபிநயா, இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். நம்ம இங்கே அதை காட்சிகளாகவும் பார்க்கலாம். இந்த இங்கே இருக்கக்கூடிய சாலைகள் எவ்வளவு மோசமாக இருக்கு, வாகனங்கள் எவ்வளவு தொலைவிற்கு அணிவகுத்து நிற்குது அப்படிங்கிற நிலையை நம்ம பார்க்கலாம். இத்தனைக்கும் இன்னைக்கு வார இறுதி நாட்கள், சனிக்கிழமை. இந்த நாட்கள்லயே பள்ளி கல்லூரிகள் இல்லாத சூழல், இப்பவே வந்து இங்க இவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. மற்ற நாட்கள்ல நம்ம இங்க பார்த்தோம்னா இங்க கடுமையான பல கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியும். பொதுமக்கள் இங்க மிகுந்த சிரமத்திற்கும் ஆளாகி வராங்க. எனவே இந்த பணிகளை விரைந்து முடிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த பணிகளை எளிமையா, அதாவது ஒரு முக்கியமான பிரதான சாலைன்றதன் காரணமாக இந்த இடத்துல சீக்கிரமா இந்த வேலைகளை முடிச்சு மக்களுக்கு சிரமம் இல்லாத வகையில் இந்த திட்டத்தை திட்டமிடலோடு நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கறதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு. அபிநயம், உங்களுக்கு பேட்டி அளித்த ஒரு நபர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரதான சாலையில மிகப்பெரிய அளவுல கால்வாய் தோண்டப்பட்டிருக்கு, ஆனா குடியிருப்பு பகுதிகளில் அதிகமான மழைநீர் தேங்கக்கூடிய சூழல்ல அதனை அந்த பிரதான சாலைக்கு கொண்டு வருவதற்கான திட்டம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அதிகாரிகள் பேட்டி அளித்த போதும் கூட பிரதான சாலைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அந்த மழைநீர் வடிகால் பணிகளை முடிப்பதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மழைநீர் தேங்கக்கூடாது என்ற அந்த நோக்கம் நிறைவேறுமா என்ற ஒரு கேள்வி இந்த இடத்தில் எழுகிறது. இதற்கிடையில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு அளித்த பேட்டியை நாம் பார்க்கலாம். பள்ளிக்கரணை இந்த பகுதிகள் எல்லாம் இன்னும் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக குழிகள் தோண்டப்பட்டு டிராபிக் ஜாம் இருக்கு அப்படிங்கிறது பப்ளிக் முன்வைக்கக்கூடிய கம்ப்ளைண்டா இருக்கு. அதே போல மெட்ரோ ஒர்க்கும் ஒரு பக்கம் போகுது. இப்போ பருவமழை துவங்க இருக்கு, இந்த ஒர்க்ஸ் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்? சென்னை மாநகராட்சி மழைநீர் மழைக்காலங்களுக்கு முன்னால் மழையை ஏற்கனவே இருக்கிற மழைநீர் கால்வாய்களை தூர்வாருகின்ற பணிகளை வந்து துரிதப்படுத்தி சென்னை மாநகராட்சியில் அனைத்து மழைநீர் கால்வாய்களும் தூர்வாரப்பட்டு சுமார் நம்ம ஜோன் 15-14 இருக்கிற 90% கால்வாய்கள் தூர்வாரப்பட்டிருக்கு முதல் பணியாக சென்னை மாநகராட்சி. அப்புறம் எதெல்லாம் முதல்ல மழைநீர் கால்வாய் எங்கெல்லாம் தண்ணி அதிகமாக நிற்கிது, எங்கெல்லாம் மழை தண்ணி நிற்கிது என்றெல்லாம் கண்டறிந்து அதற்காக போர்க்கால அடிப்படையில் ஃபாஸ்ட் ட்ராக் M1, M2 ஃபாஸ்ட் ட்ராக்கை எடுத்து அதில் அதிகப்படியான மழைநீர்கள் எங்கெல்லாம் நிற்கிதோ அந்த கால்வாய்கள் பணிகளும் வந்து இன்றைக்கி பள்ளிக்கரணையில் நடக்குது. இன்றைக்கி மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதுவாக்கம் அந்த பகுதிகளிலும் வேகமாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சார், இது வந்து பல கட்டங்கள், அதை ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 2 நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்கு, இப்போது அடுத்த கட்ட பணிகள் எப்போது முடிவுக்கு? இல்லை, ஃபஸ்ட்டு ஒர்க்கு இப்போ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள் இருக்கும் வேலைகள் ஆரம்பித்து அதற்காக அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முழுமையாக முடிவதற்கு இன்னும் ஒரு 7-8 மாதங்கள் நிச்சயம் அதற்கு தேவை. 9 மாத காலம், 10 மாத காலம் அதுக்கான காலம் காதம்
ஆனால் அந்த பணிகள் என்ன எவ்வளவு வேகமாக இரவு பகல் பாராமல் எவ்வளவு வேகமாக நடைபெறுகிறதோ அந்த அளவிற்கு பணிகள் நடைபெற்றுக்கொண்டு டே பை டே அதுக்காக வாட்ச் பண்ணுறாங்க, அதுக்காக வந்து கண்காணிக்கிறாங்க, அதற்காக மானிட்டரிங் எல்லாம் பண்ணி பண்ணின்னு இருக்காங்க. எவ்வளோ வேகமாக செய்ய முடியுமோ தமிழக அரசு இந்த மழைக்கு முன்னால் செய்ய வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு தான் இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டது. அந்த நேரத்திற்குள்ளாக அந்த பணிகள் நடைபெறும் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பணிகள்னால இந்த பருவமழையில் எந்தெந்த பகுதிகள் வந்து தண்ணி நிற்காதுன்னு உறுதியாக சொல்லலாம்? இல்லை, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இப்போ ஒர்க்கு வேலை ஆரம்பித்து பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே இன்னும் 100% கம்ப்ளீட் பண்ணி எடுத்துன்னு போய் ஒரு பி கனாலில் தான் எல்லா இடத்துலையுமே இணைக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அது இணைக்கிற வேலைகள் இன்னும் நடைபெறவில்லை. பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் எல்லாம் எங்கும் தடை இல்லாமல் வேலை நடைபெறுகிறது. அப்படி ஏதாவது மழை அதிகமாக பெய்தாலும் அதை உடனடியாக அதை சமாளிக்கின்ற அளவில் அதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு தயாரான நிலையில் அரசு இயந்திரம் இருக்கிறது என்பது தான் சொல்ல வேண்டும். தேரும் தலைநகரம் குறித்த அந்த நிலவரத்தை ஒவ்வொரு மண்டல வாரியாக பதிவு செய்து வருகிறோம். இந்த நிலையில் மதுரையில் என்ன நிலை என்பதற்கான விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் வெற்றி காத்திருக்கிறார். அவரோடு பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.